உங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சு, உங்களால் முடியாது, 210ஆம் தேதி உங்களால் போக முடியாது, உங்கள் மேலே அன்பு பேரன்பு கொண்டவனா நான் உங்களோட தம்பியாக சொல்கிறேன், நீங்கள் வராதிங்கன்னாரு. சிஎம் ஆகக்கூடாதுன்னாரு, உங்களை ஆக விடமாட்டோம் அப்படின்னாரு. இப்போ அவர் சொன்னதெல்லாம் அவர் பண்ணுற மாதிரியே எனக்கு இருக்குது. சீமான் சொன்னதை ரஜினி பண்ணுறாரு, அது மாதிரி தான் இருக்குது. தேர்தல் வரைக்கும் இந்த வேலையை செய்யுங்க, தேர்தல் முடிச்சுட்டா கலைஞ்சு உங்களுடைய வேலையை பாருங்க அப்படிங்கிறாரு. அப்ப தேர்தல் வரைக்கும் வாக்கு சேகரிப்பதற்கு உங்களுக்கு மிஷின் மாதிரி அவங்க இயங்கணும், அது பிறகு உங்க வேண்டாம். யாரு இயங்கணும் சொல்றீங்க? மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய அதுதான் ஆட்கள் தான். அந்த ரோல்ல பிரச்சனை சரி செய்யணுமே ஒழிய ரோலே அழிச்சிடும். ஒரு 55 வயது ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ரஜினி ரசிகரை, இத்தனை மக்கள் மன்றம் செஞ்சவரை, சார் நான் என்னுடைய தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ ஆகோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு கவுன்சிலரோ ஆகி மக்களுக்கு பணி செய்யணும் நினைக்கிறேன், ஏன் சார் விட மாட்டேங்கிறீங்க? இதுல என்ன விடமாட்டேன்னு இல்லைங்க, விட மாட்டீங்க தானே? இப்போ அவருடைய கருத்துப்படி விடுவீங்களா விட மாட்டீங்களா? மக்கள் கூட ஒரு நெருக்கம் இருக்கும்னு நினைக்கிறான், அதே கூடாதுன்னு வெறுக்கிறாரு, என்ன காரணம் இருக்கு அதுல? இதுல என்ன, அது ஒரு கொண்டாட்டங்களே, அது வந்து எது தேவையில்லாத கொண்டாட்டங்கள். ரஜினியனுடைய கட்ட ஊட்டுக்கு பால் ஊத்துறது கொண்டாட்டம் கிடையாது, அவரோட கட்ட ஊட்டு மேல ஏறி கீழே வருது கொண்டாட்டம் கிடையாது. ஆனா ஒரு ஆட்சியாளர் தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களினுடைய விழாக்கு போனா கொண்டாட்டம் அது. அம்பேத்கரோ பெரியாரோ மார்க்சோ லெனினோலாம் புரட்சி வரட்டும், நாங்க வந்து புரட்சி பண்ணணும் சொல்லல, களத்துக்கு வந்து புரட்சி பண்ணாங்க, களத்துக்கே வரலையே. கருப்பி ஒன்று சேர் புரட்சி செய்யணும் அம்பேத்கர் தான், சரிங்களா? புரட்சினால சிறுமைப்படுத்துற விஷயமா? ஆமாங்க. அப்பயே ரஜினிகாந்த் சொல்றாரு புரட்சி ஏற்படட்டும், எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க பின்வாங்குறீங்களா? ஒரு விஷயத்தை ஒரு தகுதியான குவாலிட்டி ப்ராடக்ட் நீங்க குடுக்குறீங்கன்னா, ப்ராடக்ட் எங்க ப்ராடக்ட் யாரு சார்? இங்க ப்ராடக்ட் யாரு சார்? நீங்க சொல்றீங்க சிஸ்டம் க்ளீன் பண்ண சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை களத்துக்கு வந்தாதான் கொடுக்க முடியும், களத்துக்கு வராம எப்படி கொடுக்க முடியும்? ஒரு கட்சியை ஒன்று ஆரம்பிக்கணும், கட்சியை கொடியை ஏற்றுட்டு திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட போய் நிற்கணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும் சார். அந்த தைரியம் ரஜினியிடம் இல்லைன்னு நான் சொல்றேன், நீங்க வருவீங்களா? எழுச்சி வந்த பிறகு கட்சி ஆரம்பிப்பாரா? கட்சி ஆரம்பித்த எழுச்சி வருமா? எழுச்சி கட்சி இதெல்லாம் கட்சி வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை பெருதினும் பெருதைகள் நிகழ்ச்சியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைய நமது நிகழ்வில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் ரஜினியினுடைய தீவிர ரசிகர் மரியாதைக்குரிய திரு ராம்கி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நிகழ்வு. சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் நீங்க சொல்லுவீங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா வந்து நேற்று ரஜினி அவர்கள் வந்து சந்தித்த பிரஸ் மீட்ல வந்து அவர் மிக முக்கியமான ஒரு கட்டளை உங்களுக்கு கொடுத்திருந்தாரு. நீங்க சொல்வதை போல சொல்லணும்னா காவலர்கள் அப்படின்னு தான் உங்களை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். அவர் சொன்ன பணியை தொடங்கிட்டீங்களா? அவர் சொல்லியிருந்தாரு, நான் முதலமைச்சர் இல்லைங்கிறத போய் சொல்லுங்க, என்னால லஞ்சம் ஊழமன்ற விஷயங்கள் வராதுங்கிறத போய் சொல்லுங்க, நான் மக்கள் இடத்துல புரட்சி எழுச்சி ஏற்பட்ட பிறகு தான் வருங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பணியை ஆரம்பிச்சிட்டீங்களா? முதல்ல நீங்கள் சொன்னீங்களே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னீங்களே, பெரும்பாலான ரஜினி ரசிகர்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. அதாவது ஒரு சில பேர் வருத்தமாக இருக்காங்கிறத அவரே அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லும்போதே நான் இந்த விஷயத்தை சொல்லும்போது மாவட்ட செயலர்களுக்கு வந்து சில பேர் ஒத்துக்கல, அதனால தான் வந்து நான் திரும்ப விளக்கம் கொடுக்க முடியுதுன்னு வந்து விரிவாகவே சொல்லியிருக்காரு. அதனால யாருமே வந்து இது வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாருமே வருத்தமாக இருக்காங்க, அதெல்லாம் அதை நம்ம அப்படி மூடி மறைக்கலாம் இல்லை. ஒரு சில ரசிகர்களுக்கு வருத்தம் இருக்கிறது, ஏன்னா அவங்க வந்து ஒரு பல வருடங்களாக வந்து திரு ரஜினியை வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக முதல்வராக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு கொள்கை இதை இதை அதெல்லாம் வந்து பற்றி அதை மத்தினெல்லாம் ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய தலைவரை வந்து சிஎம்மாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தவங்க, அதனால அவங்களுக்கு ஒரு ஒரு ஏமாற்றம் வருத்தம்லாம் உங்களுக்கு அப்போ ஏமாற்றம் வருத்தம் இல்லை இங்கெல்லாம் இல்லை. ஏன்னா வந்து ஒரு பாதை ரொம்ப தெளிவாக இருக்குது, என்ன என்ன பண்ணணும், என்ன நம்மளுடைய நம்மகிட்ட என்ன இருக்கு ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது நல்லா தெரியவா தெரியுதுங்கிறதுனால நம்ம வந்து அடுத்தடுத்து செய்ய வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் அப்படிங்கும்போது ஏனோ தோணும் 10 to 11 வந்து நிற்கிறதுல ஒன்றும் ஒரு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நம்ம வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம இத்தனை காலம் பேசிட்டு வந்த விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து பேசணும், அதை வந்து செயல் வடிவில் கொண்டு வரணும். அது அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமே ராம்கி. அவர் சொல்றாரு எழுச்சி புரட்சி ஏற்படணும், சோ நான் சொன்னதை போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கிறாரு. அப்போ மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து வெறும் ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும்தான் இருக்கா அல்லது ரஜினிக்கும் இருக்கா? எல்லாருக்குமே இருக்கு. ரஜினி என்ன செய்ய போறாங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஆனா கண்டிப்பா அடுத்து வர்ற அதான் நான் திருப்பி திருப்பி எவ்வளவு நாளா நாங்க வெயிட் பண்ணிட்டோம், வெயிட் பண்றது
இல்ல காலை வெளில நீங்க சொல்லிடுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்றோம். இல்ல நீங்க அதுக்காக ரஜினிக்காக வெயிட் பண்ணவே வேணாம், எல்லா விஷயமும் நடக்கும். ஓகே, நான் என்ன சொல்றேன், நீங்க வெயிட் எல்லாம் பண்ண சொல்லல, நான் யாரையும் வெயிட் பண்ண சொல்லல, எல்லாம் எல்லாமே ஆன் ட்ராக்ல இருக்கு, அப்படிதான் போயிட்டு இருக்கோம். போர் வரும்போது அவர் உள்ள வந்துருவாரு, போர் வந்து கண்டிப்பா. இப்போ தேர்தல் தான் போர்னு சொன்னா அது கண்டிப்பா 2021 ஏப்ரல் தான் வரப்போகுது. சரி, அதனால அது போர் வந்தா வரலாம், அந்த மாதிரியான அதெல்லாம் தாண்டி வந்துடும். நம்ம இப்ப வந்து அடுத்து வர்ற 5 மாதங்கள் ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். சரி, எதுனா இந்த 5 மாதம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஏன்னா அவர் நேத்தி சொன்ன கருத்துல இருந்தே நம்ம சொல்லுவோம், நான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்த போதே நான் சொன்னேன், இன்னைக்கு வந்து இந்த 2 கட்சிகள் பிரதானமா ஆயிட்டாங்க. திமுகவுக்கு என்ன காரணத்தாலும் அவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சதுங்கிறதுலாம் அது எல்லாரும் தெரிஞ்சு. சரி, அப்ப அப்படி இருக்கும்போது அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் முடிக்கும்போது இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 6 மாசத்துக்கு இந்த திமுக அண்ணா திமுக இந்த தாக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் குறிப்பா வந்து நம்ம எதை பத்தி பேசும்போதுனா கமலஹாசனுடைய கான்ட்ரிபியூஷனு, தினகரனுடைய கான்ட்ரிபியூஷன் நாடாளுமன்றத்தில் எப்படி இருந்தது, இந்த பத்தின பேச்சு வரும்போது நம்ம சொன்னோம் 6 மாசம் அது வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆனிச்சு. ஸோ இன்னைய நிலைமைக்கு அவரே சொன்ன போல வந்து திமுக அண்ணா திமுக வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இது வந்து வீக்கன் ஆனால் மட்டும்தான் மற்ற பிளேயர்ஸுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மற்ற செகண்டரி லெவல் பிளேயர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, இவங்க ரெண்டுமே வீக்கனாக நமக்கு வந்து கூட்டணிகள் மாறும், அதில் தான் பெனிஃபிட் எடுக்குங்க. பட் ரஜினியோட அரசியல் அது வரல. ரஜினி அப்படிதானே, இல்ல அது இல்லையே, அவர் தான் சொல்றாரு இவங்க ரெண்டு பேருமே அகற்றணும், இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி 50 ஆண்டுகளமா இருக்கு, அகற்றணும். அது அகற்றணும்னா ஒரு புதிய மாற்று வேணும், 2021 கடைசி வாய்ப்புங்கிறார். அது என்ன கடைசி வாய்ப்பு, அதுக்கப்புறம் மாத்தவே முடியாதா? அது ஏன் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாருன்னா, இப்ப வந்து நீங்க இந்த ஒரு கலைஞர் ஜெயலலிதாங்கிற ரெண்டு ஆளுமை வந்து அவங்களுடைய ஏதோ ஒரு 5 ஆண்டுகள்லாம் இல்ல, அவங்க ஒரு கடந்த ஒரு 25 ஆண்டுகள் ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ரஜினி ஒருவர் தான் வந்து தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அங்க என்ன மாதிரியான சிகிச்சையில நம்ம மேற்கொண்டு வந்தங்கிறது இன்னைக்கு சொல்லல. அவர் 2000 சிங்கப்பூர் போயிட்டு வந்த காலத்துல இருந்தே நான் எவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணப்பா, அது மாதிரி அதனால யாருமே வந்து சிகரெட் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லும் போது எதனால வித்தியாசப்படுறார் அப்படின்னா, அவர் மட்டும்தான் இந்த விஷயத்த ஓப்பனா ஒத்துக்கிட்டு பண்ணது. இது வரைக்கும் பல தலைவர்கள் ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் பண்ணி சிகிச்சை எடுத்துட்டு வந்தாங்க, அவங்களாம் வந்த பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்ல. ஏன்னா அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, அது அதை வெளிப்படையா சொன்னால் அதனால அவங்களுக்கு ஒரு இமேஜ் குறையும், இந்த மாதிரி ஆகும், வீக்னஸ் ஆகும். அவங்க அதை மனசுல வச்சு பல தலைவர்கள், நான் பேர் சொல்ல உங்களுக்கே தெரியும், கடைசி வரையும் அவங்க சொல்லவே இல்லை அவங்களுக்கு என்ன வியாதி, என்னனால சிகிச்சை எடுத்தாங்க, எத்தனை, அதை பத்தி சொல்லாமலே அவங்க கடைசி கால வரை இருந்து போனாங்க. ரஜினி ஒருவர் தான் சொன்னார், நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை வெளிப்படையா சொல்லல, என்ன தயக்கம். அவர் சொல்றாரு தயக்கம் தான் சார், அவர் தயக்கம் தான் சார். இல்ல இந்த ஒரே ஒரு விஷயம், சிகரெட் பிடிப்பாரு மது குடிப்பாருங்கிறத வெளிப்படையா சொல்லியிருக்கிறாருங்க அப்படிங்கறத ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவர் ஆட்சி கூப்பிட முடியுமா? அவர் என்ன தெளிவான முடிவு அவருடைய வார்த்தை ஏன் வரவே இல்லை கடைசி வரைக்கும்? வந்து நீங்க ரெண்டு விஷயத்தை போட்டு ரெண்டு சேர்த்து மிஸ் பண்ணிட்டீங்க. என்னன்னா, நான் சொன்ன என்ன விஷயம்னா, அவர் வந்து 71 வயது இந்த வயது தன்னுடைய உடல் இதை பத்தி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லுன்னா, அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து சொல்றாரு, வெளிப்படையா சொல்றாருங்கிறது. ஏன்னா உங்க இது பல அரசியல் விமர்சகர்கள் வந்து பேசும்போது அவருடைய உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியலையே, அவர் உடம்பை பாத்துக்கலாம் சொல்லும் போது அரசியல் விமர்சகர்கள் சொல்லல, ரஜினிகாந்த் தான் சொல்றாரு. இப்ப அவர் சொல்றாரு, இது வரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கும் போது இத ஒரு பெரிய விஷயமா பேசினாங்க. தொடர்ந்து அதை கவனித்து கொண்டு வருகிறார், அதை பார்த்துட்டு இருக்கார், தன் மனசுல இருக்கிறத அது வெளிப்படையா சொல்றாரு. சார், அவர் முக்கியமான ஒரு கருத்தை பதிவு பண்றாரு, என்னுடைய கட்சியில 60% இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேங்கிறாரு. அதாவது 50 வயது 40 வயது கீழே இருப்போம் கொடுக்குங்கிறாரு. மிச்சம் 40%
தன்னுடைய கட்சியில இல்ல மற்ற கட்சியில இருக்க கூட நல்லவர்களுக்கு நான் கொடுப்பாங்கிறாரு. அப்ப இத்தனை வருடங்களாக மக்கள் மன்ற பணிகள் செஞ்சவங்களாம் என்னதான் ஆகணும்? மக்கள் மன்ற பணிகளை செய்தவர்கள் என்ன ஆவாங்கன்னா, மக்கள் மன்றம் பணியில பணிகள் தொடரும், மக்கள் மன்றம் தொடரும். அப்ப அவங்க வந்து ஒரு ஆட்சியிலேயோ ஒரு கட்சியினுடைய முக்கியமான பதவியில அமர்ந்து எதுவும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இல்ல பதவிகள் கிடையாது, நான் அதான் சொல்றேன், என்ன கான்செப்ட் சொல்றேன். இந்த மக்கள் மன்றம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, பதவிகளே இல்ல. நீங்க மக்கள் மன்றத்தில் யாருமே தலைமை நிர்வாகிகள் மக்கள் மன்ற பணிகளை பத்தி கேட்கல. வார்த்தை பதிவு பண்றாரு சார், 50,000 மேற்பட்ட கட்சி பதவிகள் இருக்கு. அந்த கட்சி பதவிகளை வச்சு ஏமாற்றி டெண்டர் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இத்தனை ஆண்டுகால கட்சிகள். அப்படின்னா ரஜினிகாந்த் என்னதுமா சொல்லணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னுடைய கட்சியில் இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லணுமே ஒழிய அந்த பதவிகளே இருக்காதுன்னா தேர்தல் அவருடைய அறிக்கையில நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன், தேர்தல் வரைக்கும் இந்த வேலையை செய்யுங்க, தேர்தல் முடிச்சா கலைஞ்சு உங்களுடைய வேலையை பாருங்க அப்படிங்கிறாரு. அப்ப தேர்தல் வரைக்கும் வாக்கு சேகரிப்பதற்கு உங்களுக்கு மிஷின் மாதிரி அவங்க இயங்கணும், அது பிறகு உங்க வேண்டாம். யாரு இயங்கணும்னு சொல்றீங்க நீங்க? மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை முதல்ல நம்ம வந்து எக்ஸிஸ்ட் சிஸ்டத்தை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வரோம். சரி, எக்ஸிஸ்ட் சிஸ்டத்துல ப்ராப்ளம் இருக்குங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஓகே, அவர் வந்து மக்கள் மன்ற பணம் வந்து ஒரு பூத் கமிட்டி அமைக்கணும் சொல்றாரு. அந்த பூத் கமிட்டி அமைக்கணும்னு சொன்னா அந்த பூத் கமிட்டியில எத்தனை பேர்னா ஒரு 30 பேர் இருக்காரு. அந்த 30 பேர் மட்டும் ஒவ்வொரு தொகுதியில இருக்காங்க. அவங்க வந்து ரஜினி மக்கள் மன்றத்தோட பிரதிநிதிகள், காவலர்கள். அவங்க கிட்ட எந்த விதமான ஏற்றத்தாழ்வு எல்லாம் கிடையாது, ஒருத்தர் தலைவர் செயலாளர் அப்படிலாம் கிடையாது. ஒரு செட் ஆஃப் டீம், நம்ம அஜைல் டீம் சொல்லுவோம், அவங்களை ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் எல்லாருமே 30 பேர். அவங்க தொடர்ந்து இருப்பார்கள், 5 ஆண்டுகளும் இருப்பாங்க, எப்போதும் பர்மனண்டா இருக்கிறவங்க. ஸோ அதிலிருந்து வந்து தேர்தல் பணிக்காக வந்து செய்கிறவங்க பேனிசின் வச்சுட்டு தேர்தலுக்கு அப்புறம் அதை முடிச்சுட்டு வெளில போயிடுவாங்க. இது வந்து நிரந்தரமான தேர்தலுக்கு பிறகு என்ன சார் வேலை பண்ணுவாங்க? தேர்தலுக்கு அப்புறம் அவங்க அவங்க எதுக்கு நீங்க பதவி கொடுத்தா அவங்க? இப்ப தேர்தலுக்கு பிறகு ரஜினி அவர்கள் சிஎம் இல்லைன்னு வைங்களா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சிஎம் இல்லனா இப்ப கட்சி பணி யார் பாப்பா? கட்சி வந்து இந்த கருத்தை தெரிவிக்கும் அந்த அங்க இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு யார் சொல்லுவா? என்ன கட்சி பணி இருக்கு சொல்லுங்க. ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாருன்னு, கட்சி ஆரம்பிச்சு தோல்வி அடைஞ்சிட்டாரு. சரி, ஆனா கட்சியில இருக்கிற ஆட்கள் நீங்க வேலை செஞ்சிட்டீங்களா வெளியே போங்கன்றீங்கன்னா உள்ளூர்ல இருக்க மக்களுக்கு கட்சியினுடைய கருத்து தான் யாரு போய் மக்கள் சொல்லுவா? அதுதான் 30 பேர் கொண்ட காவலர்கள் ஒரு டீம் இருக்குன்னு சொன்னா உங்கள்ட்ட டீம் என்ன சார் ஆகும்? அந்த டீம் வந்து ஒரு தொடர்புல இருக்கு. அதனாலதான் ஒரு அரசியல் பிரவேசம் அறிவிக்கும் போது எனக்கு காவலர்கள் வேணும் சொன்னாரு. ஒரு காவலர்கள் ஒரு செட்டப், அது வந்து அதுல வந்து எந்த இந்த பதவிகள் இல்ல, அது ஒரு டீம் குழு. அது நீங்க ஏன் பதவி, இப்ப நீங்க ஏன் பதவியே வேணாம் சொல்றாருங்கிற காரணம் பார்க்கும்போது இது உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்ப நீங்க ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு, அதுல ஒரு கவுன்சிலர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு, அவர் ஒரு அபிஷியல் கவுன்சிலர் இருக்காரு. இதே ஒரு ஆளுங்கட்சியில ஒரு வார்டு கவுன்சிலர் இருக்காரு, கிளை செயலாளர் இருக்காரு. இப்ப இவருடைய ரோல் என்ன, அவருடைய ரோல் என்ன? ரெண்டு பேருமே மக்கள் அடிமட்ட லெவல்ல சொல்றேன், நான் மேலேயே வரல, மக்கள் பிரதிநிதிகள். ரெண்டு பேருமே மக்கள் பிரதிநிதிகள். இவர் அதிகாரப்பூர்வ அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள். சரி, இவர் வந்து அதிமுகவின் அரசியல் பிரதிநிதி. இப்ப இவருடைய ரோல்னா, இவருடைய ரோல் என்னன்னா, கிராம சபை அப்படிங்கிறது கிராம சபையில் நடக்கும் போது இந்த கிராமத்தினுடைய அபிஷியல் அலுவலர் அங்க வந்து உட்கார்ந்து பண்ணுங்க. இப்ப நீங்க கட்சி சார்பற்ற அலுவலர் அங்க வர்றது கிடையாது, அதுக்கான எதுவும் செய்யது கிடையாது. அப்படி இருந்தா அது டம்மி போஸ்ட் தான். அப்ப அவங்களால வந்து இந்த அவங்கள் வந்து அவங்க வர்றதில்ல, அப்படியே வந்தாலும் ஒரு மறைமுகமான அழுத்தத்தை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த 30 பேர் டீம் இருக்குது, அவங்களேந்து வந்து கட்சி பணிக்கு ஆள் எடுத்து அனுப்புவோம். இதை நாங்க வந்து என்ன பன்னாட்டு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் கான்செப்ட் சொல்லுவாங்க. வேணும் போது வேலையை எடுத்து செய்வாங்க, செஞ்சுட்டு அவங்களை திருப்பி அனுப்புவாங்க. எல்லாமே நல்ல 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 செயல்படுகிறவர்கள் எலக்ட் ஆகி போனவங்க வந்து எலக்ட் ஆகி அவங்க வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளா அவங்க போவாங்க. அது வந்து 60% உள்கட்சியிலங்கிறாரு, மிச்சம் 40% மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் கண்ணியமானவன்றாரு. அப்ப இதுக்குள்ளேயே கட்சியில 40% இல்லையா நல்லவர்கள்? ஏன் இந்த 60% 40% கணக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து நான் வந்து எந்த காரணம் சொல்றேன்னா, முதல் 6 மாதங்கள் வந்து இந்த இதுக்கான அடிப்படை பகுதிகள் மன்றத்துக்கான பதவிகள் நடக்கும் போது அப்ப என்ன எதிர்பார்ப்புனா, இதே மாதிரியான கிரைடீரியா தான் இருந்துச்சு, இப்படிதான் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லும் போது. அப்ப என்ன நினைப்பு இருந்ததுன்னா, நம்மளுடைய ரஜினி மன்ற உறுப்பினருக்கு ரஜினி ரசிகர்களே நம்ம தகுதியான நபர்கள் கிடைக்கும், ஸோ அவர்களை வைத்து நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு ஒரு கணக்கு இருந்தது. ஓகே, அது செய்ய முடியாத சுச்சுவேஷன்ல தான் நம்ம என்ன பண்றோம், சரி இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அடுத்த லார்ஜர் ஆடியன்ஸ்க்கு போறோம். ஸோ எல்லாரும் வாங்க, இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ்லாம் வாங்க அப்படின்ட்டோம். இதுல வந்து இது ஒன்றும் புதுசா கேட்கல, நம்ம மன்றம் ஆரம்பிக்கும் போதே இது திஸ் இஸ் ஓபன் டு ஆல், இந்த மன்றத்துக்கு உறுப்பினர் எல்லாம் சேருங்கன்னு சொல்லி அந்த ப்ராசஸ் 2 வருஷமா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 2 ஆண்டுகள் வந்து இந்த மன்றத்தை உறுப்பினர் ரெடி பண்ணியாச்சு. இப்ப வந்து இன்னும் ஃபர்தரா உள்ள கொண்டு வந்து புது ஆட்கள் புது இளைஞர்கள் வரணும். இதுல எதுவும் மறைக்கிறதுக்கு இது இல்லை, ரஜினி ரசிகர்களுக்கு வயதாகிட்டு தான் இருக்குன்னு சொல்ல நம்ம புது இளைஞர்களை கொண்டு வரணும். இது வந்து நாங்க வந்து எங்க நான் வந்து எங்க ரஜினி மன்றத்துல எல்லா ஆட்களும் இருக்காங்க,
எங்களை எல்லாரும் என்னால் பண்ண முடியும், நம்ம நாங்களே எங்களுக்கு மாலை போட்டுருக்கிறதுனால எந்த எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காதுங்கிறது நம்ம வெளிப்படையா சார் ரொம்ப தெளிவாக கேட்கிறேன் சார். ஒரு 55 வயது ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ரஜினி ரசிகரை இத்தனை ஆண்டுகளும் மக்கள் மண்டபம் செஞ்சவரை சார் நான் என்னுடைய தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ ஆகவோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு கவுன்சிலரோ ஆகி மக்களுக்கு பணி செய்யணும்னு நினைக்கிறேன், ஏன் சார் விட மாட்டேங்கிறீங்க? இதுல என்ன விட மாட்டேன்னு இல்லைங்க, விட மாட்டீங்க தானே இப்போ அவருடைய கருத்துப்படி விடுவீங்களா விட மாட்டீங்களா? விட மாட்டேன்னா நாங்க என்ன புடிச்சிட்டு இருக்கோம், நீங்க என்ன நீங்க எப்படி எப்படி மீன் பண்றீங்க அதை, நாங்க என்ன அவனை தடுக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. அதான் சொல்லிட்டாரு அவரு 50 வயதுக்குள்ளதான் நீங்க எம்எல்ஏ எம்பிக்கே பதவி வரணும், அதுக்கு கீழே அதுக்கு மேல வரவே கூடாதுங்கிறாரு. அத்தனை ஆண்டு காலம் மக்கள் மன்ற பணி செஞ்ச எனக்கு என்ன பலன்? 60% அப்படிதான் சொல்லிருக்காரு, 60% 40% சொல்லியிருக்காரு. இது வந்து 80-20 ரூல் எல்லாம் சொல்லுவாங்க, நிறைய மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் இதெல்லாம் இருக்குது. இது அப்துல் கலாம் கூட சொன்ன விஷயம் தான், அது இதுல ஒன்றும் புதுசா இது இல்லை. அது வந்து இது இப்படிதான் இருக்கணும், ஒரு ரேஷியோ, ஒரு இடத்துல ஒரு அமைப்புல ஒரு சங்கத்துல ஒரு உறுப்பினர் ஒரு விஷயம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணும் போது இத்தனை பேர் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குதான் வந்து நம்ம வந்து மல்டிபிள் இதெல்லாம் சொல்றோம். நம்ம எத்தனை வருஷம் நீ உழைச்சாலும் பரவாயில்ல, ரூல் இதுதான் வெளியே இல்ல உழைக்கிறது. என்ன உழைக்கிறது நீங்க சொல்லுங்க, என்ன உழைக்கிறது? எல்லாருக்காக ரோடு ரோடா தெரு தெருவா போய் கொடி நட்டுக்கிட்டு இருக்கிறான் சார். இது கேளுங்க, மக்கள் மன்றத்தில் அரசியல் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு பண்ணணும், அதுதான் எல்லாருடைய எண்ணம். அதுக்காக தான் எனக்கு பதவி கொடுத்தாதான் நான் வந்து வேயேன்னு சொல்லி எந்த ரசிகர்களும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நேத்து இல்லைங்க, அவங்க பல நாள வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க தான், கடந்த 2 ஆண்டுகளாக நீங்க சொல்றமே தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க தான். வெளிப்படையாக பத்திரிகையாளர்களுக்கு விருப்பமே படல கனவுக்கும் நினைச்சது எனக்கு காவலர்கள் வேணும் சொல்றாரு, தலைமை காவலர்கள். அவங்களுடைய டீம் இப்படிதான் இருக்கும், 30 பேர் கொண்ட பூத் கமிட்டி அமைக்கப்படும், அவர்களுக்கு எந்த பதவி எல்லாம் கிடையாது, இப்படி எல்லாம் சொல்லிதான் ஆரம்பிச்சு இதுவரை நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. மாவட்டாரிட்டி ஒரு சில பேர் மாட்டுகள் சொல்லுவாங்க, இதை வந்து ஒரு நேரம் ஒரு இடதுசாரி கட்சியா இருந்தா வெளியில பொலிட் பியூரோ மீட்டிங் நடந்தது வெளில வராது. இவர் வெளிப்படையா இதான் நடந்தது வெளிப்படையா சொல்றதுனால நீங்க ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா வச்சு பேசிட்டு இருக்கீங்க சார். அவரே சொல்றாரு, நான் வந்தா 15 முதல் 20% வாக்குகள் தான் பிரிக்க முடியும் சரிங்களா, இப்பயே நான் வந்து நீங்க பண்ணலாம் அப்படின்னா 2026 நீங்க பண்ணவா போறீங்க அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையான கேள்வியை முன்வைக்கிறாரு அப்படின்னா இவர் இன்னொரு ஆள் நிறுத்த போறாங்கிறாரு. கண்ணியமான நேர்மையான தன்மானம் உள்ள அன்பும் பாசம் உள்ள அவர் ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம்னு அறிக்கையிலையும் போட்டிருக்கிறார், பேட்டில சொல்லல. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஃபேஸ் வேல்யூ உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அவன் மூளை முடுக்கெல்லாம் அவங்கள கொண்டு போவானா ரஜினியை கொண்டு போவானா எப்படி பண்ணுவாங்க ரசிகர்? மூளை முடுக்கல ரஜினியை ஏங்க கொண்டு போனோம், ரஜினிங்கிற ஒரு அமைப்பை சொல்லி அப்படி சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல யாரை கொண்டு போயிட்டு இருக்கீங்க கேளுங்க. அது அது மூளை முடுக்கல கொண்டு போன அதுக்கு நீங்க நம்ம என்ன சொல்ற, நீ ஒரு பழைய வட்டத்தை ஒன்று போட்டுருக்கீங்க, இந்த பழைய சிஸ்டம் இப்படி ஒரு சட்டத்தை போட்டு அதுல வந்து உட்காரணும் எல்லாரும் இப்படி உட்காந்து இதுல நீங்க மாட்டீங்க, நீங்க பாருங்க இதுக்குள்ள நீங்க ஃபிட் ஆக மாட்டே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ரஜினி ரசிகர் சாதாரணமாக ரஜினியுடைய கொள்கைகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் நீங்க சொல்லுங்க. அவங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ செய்ய போறாங்க, அவர் ரஜினி ரசிகர் தான் கொண்டு போகணும் தெரியல. நீங்க பல்வேறு சேனல்ஸ் இன்னைக்கு உண்டு, பல ஊடகங்கள் பத்திரிகைகள், இது கருத்து தான் முக்கியம். ஒரு மாற்றம் வரணுங்கிறது அந்த புதிய கருத்து நினைக்கிறீங்களா நீங்க? ஆட்சி ஒருவரிடமும் கட்சியோடம இருக்கும் புதிய கருத்து கிடையாது. இந்திய சமூகத்துல ஏற்கனவே சோனியா காந்தி மாதிரி இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி அப்படி இருக்குது, புதிய கருத்தே கிடையாது. அது இல்ல உண்மைய கொள்கையா அது இது இல்ல, இது புதிய கொள்கை இல்ல. நேஷனல் பார்ட்டிஸ் தேசிய அவரும் பேச்சுல சொல்லியிருக்காரு, தேசிய கட்சிகள் இதை எதிர்பார்ப்புகள் கூடி அதிகரிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் உங்களால 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும், மிஞ்சி போனா ஸ்ட்ரெஸ் பண்ணா 10 மணி நேரம் வேலை செய்ய முடியும், அவ்வளவுதான். நீங்க கட்சியும் பார்த்துப்போம் ஆட்சியும் பார்த்துப்போம்னா அது முடியாது. அவர் முக்கியமான வார்த்தை பதிவு பண்ணாரு, நீங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. அவர் சொல்றாரு,
ஆட்சியாளர்கள் எல்லாம் கட்சியினுடைய ஆட்கள் அப்புறம் காதுகுத்து விழா திருமண விழா போன விஷயங்கள்லாம் போகணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்களுடைய வேலை நீங்க பாருங்கிறாரு. சாதாரணமா ஒரு கிராமத்துல இருக்கிறவன் நம்ம தலைவர் நம்மளுடைய காதணி விழாக்கு வரணும், திருமண விழாக்கு வரணும், இந்த குத்து விழாக்கு வரணும், காதுகுத்து விழாக்கு வரணும்னு கேட்பான் நினைப்பான். அப்படி பண்ணா அவனுக்கு ஒரு ப்ரைட் இருக்கு, மக்கள் கூட ஒரு நெருக்கம் இருக்கும்னு நினைக்கிறான். அதையும் கூடாதுன்னு வெறுக்கிறாரு. என்ன காரணம் இருக்கு அதுல? இதுல என்னங்க, அது ஒரு கொண்டாட்டங்களே, அது வந்து எது தேவையில்லாத கொண்டாட்டங்கள். ரஜினியனுடைய கட்டவுட்டுக்கு பால் ஊத்துறது கொண்டாட்டம் கிடையாது, கட்டவுட்டு மேல ஏறி கீழே வருது கொண்டாட்டம் கிடையாது. ஆனா ஒரு ஆட்சியாளர் தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களினுடைய விழாக்கு போனா கொண்டாட்டமா அது? ஆட்சியாளர் வந்து விழாக்கு போறதுனால அப்ப அந்த ஆட்சியாளருடைய நேரம் செலவழிக்கப்படுகிறது இல்ல? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அப்படி என்ன சார் நேரம் செலவழிக்க? மாலை நேரத்துல வைக்க போறாங்க, அவர் போய் சந்திக்கிறாரு. ஒரு மினிஸ்டர் தலைமைச் செயலகத்தையும் கிளம்பி கார்ல போறாருன்னா, காரு சார்ஜ் என்னாச்சு, பெட்ரோல் என்னாச்சு, கூட அவருக்கான போற புரோட்டோகால் என்னாச்சு? ஜெயலலிதா காலத்துல என்ன பண்ணுங்க, நீங்க தொழில்நுட்பத்தை சரியா பயன்படுத்தினோம் சார். தன்னுடைய சொந்த கட்சியில இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வீட்டு விழாவுக்கு சென்ற என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். கட்சியில போகவே வேணாங்க, வீடியோ கான்பரன்ஸ் என்னங்க இவ்வளவு டெக்னாலஜி ஆகும், வாட்ஸ்அப் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. புடிச்ச வீட்டுல ஒரு சாதாரண கூரை வீட்டுல ஓட்டு வீட்டுல இருப்பான் சார். அவன் வந்து நேர்ல தான் தலைவனை பாக்கணும்னு நினைப்பா, கட்டி பிடிக்கணும் நினைப்பான். வீடியோ கான்பரன்ஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் இங்க பாருங்க, அதெல்லாம் தலைவர்கள் இரண்டாம் மட்ட தலைவர் எல்லாம் பண்ணுவாங்க. நான் சொல்றேன், அவர் சொல்ற விஷயம் வந்து ஆட்சியாளர்கள் ஆட்சி சந்திச்சார் ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோ கான்பரன்ஸ் சந்திக்கல. அவரு நீங்க கட்டி பிடிச்சீங்க, கால விழுந்து கும்பிட்டீங்க, எல்லாமே கதறினாங்க இல்லையா, வீடியோ கான்பரன்ஸ் வச்சு போயிருக்கலாமே. நான் வந்து ரஜினியே கட்சி தலைவரா தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டேன். ரஜினி மன்றங்கள கட்சி உறுப்பினரா இருக்க போறேன். அவர் சொல்றது வந்து ஆட்சியாளர்கள் ஆட்சி ஒன்ஸ் நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க ரன் பண்ற, நீங்க உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் என்னுடைய நான் கொடுக்குற வரியில இருந்து செலவு போறது. நீங்க அதுக்கு ஒவ்வொரு காசுக்கும் நீங்க வந்து உழைக்கிறோம். எல்லாம் கலந்து கட்டின ஒரு லீடர்ஷிப் எப்படின்னா, நீங்க வந்து நீங்க ஒரு இத பேசும்போது ஒருத்தர்கிட்ட வந்து கண்டிப்போட இருக்கணும், அத்தாரிட்டேட்டிவ் லீடர்ஷிப் இருக்கணும், இன்னொருத்தர பியூரோக்ராட் இருக்கணும். நீங்க தொண்டர்கள்ட்ட கண்டிப்பாக இருந்தாகணும். அதே கன்சல்டன்ட் உங்க ஆட்சிக்கு என்னென்ன நல்ல பணிகள்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கன்சல்டிங் குரூப் வரும்போது அவங்கள்ட்ட பியூரோக்ராட்டி அவங்கள பேச வைக்கணும், அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க பேச விடலாம் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு குரூப்புக்கு ஏற்ற மாதிரியான லீடர்ஷிப் சேஞ்ச். நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்லாம் இந்த புது மாடர்ன் லீடர்ஸால இருக்க முடியாது. சாதாரண ஒரு தொண்டன் ரஜினியோட தீவிர ரசிகன் அவரை பாக்குறான், அவரை பார்த்து நீங்க சீஎம் ஆக மாட்டேன்னு சொல்றீங்களே, வேணாம் நீங்க சீஎம் ஆகணும்னு ஒரு கருத்தை சொல்றான், சொல்றத மட்டும் செய் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன சொல்ற அர்த்தம்னா, நீங்க உங்களுடைய இது நியாயமான உங்களுடைய ஆசை இருக்கலாம், பட் அதுக்கு வந்து ரியாலிட்டின்னு ஒண்ணு வேணும். ஓகேவா? சோ அதனால வந்து நீங்க ரியாலிட்டில அவர் ஆக முடியாது, சீஎம் ஆக முடியாது. இன்னைக்கு நிலைமைக்குங்க, அப்ப நிலைமை அப்படி இருக்கு, நீங்க மாற்றம் வந்தாதான் பண்ண முடியும். இன்னைக்கு நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, அவர் சொல்றாரு மக்களிடம் எழுச்சி வர வேண்டும், ஒரு மாற்றம் உருவாக வேணும், அந்த புரட்சி ஏற்பட்டுருச்சுன்னா அப்ப வரேனா அப்படின்னு சொல்றாரு. அந்த மாற்றம் எழுச்சி புரட்சிங்கிறது ரஜினிகாந்தனுடைய கண்ணாடியின் வழியாக எப்படி புரிந்து கொள்வது, எப்படி மக்களுக்கு தெரியும் அது? அது எப்படின்னா புரட்சி வரும், அந்த புரட்சி காரணமா ரஜினி தான் இருப்பார். அம்பேத்கரோ பெரியாரோ மார்க்சோ லெனினோலாம் புரட்சி வரட்டும், நாங்க வந்து புரட்சி பண்ணணும் சொல்லல, களத்துக்கு வந்து புரட்சி பண்ணாங்க, நீ களத்துக்கே வரலையே. நீங்க சொன்ன புரட்சியாளர்கள் எல்லாம் வந்து போலி புரட்சியாளர்கள். அம்பேத்கர் போலி புரட்சியாளர், பெரியார் போலி புரட்சியாளர், மார்க்ஸ் லெனின் போச்சு அம்பேத்கர் போலி புரட்சியாளர். அம்பேத்கர் கேளுங்க, அம்பேத்கர் நீங்க புரட்சியாளரா நீங்க சொல்லாதீங்க. அவர் அரசியல் சாசனத்தை அவருடைய ஒர்க் வந்து அரசியல் சாசனம் வடிவமைத்திருக்கார். ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுத்த வேலையை வந்து பிரமாதம் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னொரு 100 ஆண்டுகள் கழித்து கூட அரசியல் சாசனம் பேசப்படும். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் சொன்னது அம்பேத்கர் தான், சரிங்களா? சிறுமைப்படுத்தாதீங்க புரட்சினால, சிறுமைப்படுத்துற விஷயமா? ஆமாங்க. அப்பயே ரஜினிகாந்த் சொல்றாரு புரட்சி ஏற்படட்டும், எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க பின்வாங்கறீங்களா கருத்துல இருந்து? புரட்சிங்கிறது என்ன விஷயம்னா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. புரட்சிங்கிறது நீங்க ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் அவர் பண்ணிருக்காரு, நீங்க அதை அக்னாலஜ் பண்ணுங்க. வெறுமனே எல்லா புரட்சிகளும் ஒரு வரிசை அஞ்சு இவங்க எல்லாம் புரட்சிகளாதுன்னு சொல்லாதீங்க. அம்பேத்கர் புரட்சியாளரா இல்லையா சார்? புரட்சிங்கிறதுங்க ஒரு கருத்து சொல்லும் போது புரட்சிங்கிறது மக்கள் மனதுல வரணும். வந்திருக்குல்ல சார், ஒரு மேஜர் அம்பேத்கரால பெரியாரால இந்த மண்ணல புரட்சிகள் ஏற்பட்டிருக்கா இல்லையா? நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். சொல்லுங்க. அம்பேத்கரும் பெரியாரும் போற போக்கில சொல்லிட்டே இந்த வாய் சொன்னதுனால புரட்சிகள் வர, களத்துல போய் இறங்கி செயல்பட்டாங்க. இல்ல அதுவும் இல்ல, அதான் சொல்ல வரேன். அவர் அரசியல் சாதத்தை முன்வடி வைக்கிறார், அதுலதான் அவருடைய எசன்ஸே அதான், அதை காமிச்சு வைக்கிறார். அது அதை
தொடர்ந்து நடக்கிற விவாதங்கள் மூலமாகத்தான் நிஜமான புரட்சி எழுச்சியா இருந்தது. ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஒரு இதை ஒரு டெலிவர் பண்ணிருக்காரு. அதை வைத்துதான் பெரியார் இருந்தா அவரு திராவிட கட்சியில வச்சு ஒரு திராவிட இயக்கம்னு ஒரு பேஸ்மெண்ட் போட்டிருக்காரு. நீங்க அவரு எங்கெங்க போயிட்டு பிள்ளையார உடைச்சதும் தடியால் அடிச்சதுலாம் வந்து புரட்சி கிடையாது. ஆக்சுவலா அவரு ஆல்ரெடி அவருடைய கான்ட்ரிபியூஷன் அங்க இருக்குது. இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க எல்லாருமே கருத்து பெரியாரோ அம்பேத்கரோ மேடையில நின்று கருத்தை சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போங்க புரட்சி ஏற்பட்டு நான் வராட்ட காலத்துக்கு நான் சொல்லல. அவங்களே மக்கள்கிட்ட போனாங்க, அவங்களே களத்துல நின்னாங்க, அவங்களே புரட்சி நடுவா மாறினாங்க. அப்படி எப்படி மாறுவாரு? நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஒரு எதுக்காக நான் சொல்றேன்னா, புரட்சிங்கிறது இந்த அவங்க பேசினதுனால புரட்சி நடக்கலை. ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க, ஒரு கோர் விஷயத்த சொல்றாங்க. சரி, ரஜினி பண்ணி புரட்சி உண்டாக்குவாரு, இப்ப எப்படி புரட்சி வைப்பா? அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இப்ப திடீர்னு புரட்சி ரஜினி சொன்ன புரட்சி வருமானம் வராது. இப்ப அந்த மூணு திட்டங்கள் சொன்னாரு பாத்தீங்களா, இந்த மாதிரியான மூணு திட்டங்கள் சொல்லியிருக்காரு. இந்த திட்டங்களை பத்தின பேசும்போது தான் இந்த திட்டங்கள் ஏன் இதை எப்படி நம்ம கொண்டு போக முடியும், அதன் மூலமாக அந்த விவாதங்கள் மூலமாக தான் புரட்சி வரும். இது யாரோ சொன்னதுனாலலாம் புரட்சி வராது. அதான் சார், எப்ப புரட்சி வந்தா அக்செப்ட் பண்ணிப்பாரு? இதுதான் புரட்சியினுடைய அளவுகோல்னு எப்படி தெரியறதுன்னு நான் கேட்கறேன். அதுதான் கிரைட்டீரியாங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ல பாத்தீங்களா, முதல்ல எப்படி ஆரம்பிச்சுது, ரஜினி மன்றங்கள்லே 100% நம்மளால எடுத்து நமக்கு தேவையான தகுதியான நபர்களை ரஜினி மன்றத்திலேருந்து தேர்ந்தெடுக்க முடியும். 100% அது முடியாத போது 60%. அப்ப என்னன்னா, ஒரு ஒரு நல்ல லீடராக என்ன பண்ணா, போய் ரீவிசிட் பண்ணி பிளானை சேஞ்ச் பண்ணி மாத்தி திரும்ப பண்றான். தட் இஸ் கால்ட் கிரைட்டீரியா. நம்ம அதெல்லாம் குவாலிட்டி அஷூரன்ஸ் சொல்லுவோம். ஓகே, எல்லாமே இன்டர்நேஷனல் உலகம் இப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த ஒரு தகுதியான குவாலிட்டி ப்ராடக்ட் நீங்க குடுக்கறீங்கன்னா, நான் இப்ப நான் வந்து நான் ஒரு உங்கள்ட்ட களத்துக்கு வந்தாதான் கொடுக்க முடியும். களத்துக்கு வந்தாலும் கொடுக்க முடியும். களத்துக்கு வந்துட்டு என்னங்க பண்ணுவாரு அவரு? களத்தை சரி பண்ணுங்க, அதற்கான தயாரிப்புகள் பண்ணும். அப்படியே ஸ்டெப் திடீர்னு மாறாதீங்க எதுவுமே. அதுதான் சார் சொல்றேன், கட்சி ஆரம்பிச்சு களத்துக்கு வந்து சிஸ்டம் சரி பண்றேன்னு நீங்க மக்கள்கிட்ட பேசி கொண்டு வாங்க. இந்த பேச்சு இந்த மூணு திட்டங்கள் முன்வைக்கிறது வந்து இது வந்து முன்னோட்டம். ஆக்சுவலா இது படிப்படியாக போவோம், அடுத்தடுத்த திட்டங்கள் வரும், அதை நோக்கிதான் போவோம். திடீர்னு கட்சியை மட்டும் ஆரம்பிச்சுட்டு நீ நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கும் பெரிய விஷயம் இல்லைங்க. தினகரன் ஓவர் நைட்ல கட்சி ஆரம்பிச்சாருங்க. நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சப்பா நாளில இருந்து மாற்றம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்புவோம் சார். நீங்க நம்புங்க. மக்கள் கூட பயணிக்கிறாங்க. ஒரு கட்சியா ஜனநாயக ரீதியில மக்களோட பயணிக்க போறாங்க தெரியும். என்ன கட்சியே ஆரம்பிக்க மாட்டேன். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒரு கட்சியை ஒண்ணு ஆரம்பிக்கணும், கட்சியை கொடியை ஏத்துட்டு திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட போய் நிக்கணும். அதுக்கு ஒரு தைரியம் வேணும் சார். அந்த தைரியம் ரஜினியிடம் இல்லைன்னு நான் சொல்றேன், நீங்க மறுப்பீங்களா? ரஜினியிடம் தைரியம் இல்லைன்னா நீங்க மறுப்பீங்களா? இதை கேளுங்க, தைரியம் இருக்கா? ஒரு அரசியல்ல வந்து வீரத்தோட விவேகம் தான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்ம அந்த டிஸ்கஷன்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். கொடியை எடுத்துட்டு போய் மக்கள்ல போய் புரட்சி வந்து நீங்க ஒத்துப்பீங்களா சார்? கொடியை எடுத்துட்டு போய் நீங்க புரட்சி ஏற்படுத்த வேணாம் சார். கொடியை எடுத்துட்டு போய் இந்த மூணு கருத்துல போய் சொல்லுங்க. நீங்க மக்கள் தவறா நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்ல, மக்கள் இந்த மாதிரியான ஒரு சீன் நீங்க நினைச்சீங்க, சினாரியோ ஒரு நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாருங்க. கட்சியை கூடி எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட பின்னாரு புரட்சி வந்து விட்டது, மாற்றம் வந்து விட்டது, நீங்க எனக்கு ஆதரிக்கணும்னு சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சார், கட்சி ஆரம்பிக்காம இப்ப சொன்னா ஏத்துப்பாங்களா? ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து ஒரு கொஸ்டின், ஒரு முக்கியமான கொஸ்டின், எத்தனையோ பேர் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க, எவ்வளவு பேர் வராங்க, நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? அரசியலுக்கு அவருடைய பார்வையிலிருந்து அவருடைய வாய் வழியா வந்த வார்த்தையை நான் பதிவு பண்றேன். அவரே எழுச்சி வரட்டும், நான் அப்ப வரேன். ஏன்னா கட்சி அரங்கு வந்து பெரிய விஷயமே இல்லைன்னு அவரு அந்த வார்த்தை சொல்றாரு. நீங்க இன்டைரக்டா அவரோட மெசேஜ், கட்சி அரங்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையா, நாளைக்கு ஆரம்பிச்சிருவாங்க கட்சி, இது ஒண்ணு பெரிய இல்ல, பேர் அனௌன்ஸ் பண்ண போறேன், இதை அனௌன்ஸ் பண்ண எல்லாம் ரெடியா இருக்குது. நீங்க எழுச்சி வரணும், மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி இருந்தா தான் அதை அடுத்தது கொண்டு போவோம். ஏதா இருந்தாலும் ஒரு ஆள் எழுச்சி வரல, இதான் சொல்லணும். எழுச்சி வரல என்ன பண்ணுவோம்? என்னங்க எழுச்சி எழுச்சிங்க நான் ஒரு பாசிபிலிட்டி கேக்குறேன். எழுச்சி வரலன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு கடல் அலையை எப்படிங்க உருவாது?
ஒரு அதாவது ஒரே காலத்துல உருவாகணும்னு கேட்டா உருவான பிறகு ஆரம்பம் பாருங்கறீங்க. உருவாகலனா என்ன பண்ணுவாருன்னு கேட்டா எப்படி உருவாகாம போகுன்றீங்க. உருவான போது ஆரம்பிக்கிறேன்னா அவர் வந்து என்னன்னா உருவாகட்டும் முதல்ல அதுதாங்க முதல்ல வந்து நீங்க வந்து படிப்படியாக தான் போகணும். அதுதான் உருவாகல எழுச்சி அவர் எதிர்பார்த்த எழுச்சி உருவாகல என்ன பண்ணுவார் எதிர்பார்த்த எழுச்சி அவர் எதிர்பார்த்த எழுச்சின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா யாருக்குமே தெரியலையே அவருக்கே தெரியும் அவருக்கு தெரியுங்க அவருக்கு தெரியும் அதனாலதான் அவர் கரெக்டா 60% 40% கணக்கு வச்சிருக்கேன். அவருக்கு எல்லாம் டேட்டா அனலிஸ்ட் தெரியும். தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் எங்கெங்க என்ன மாதிரியான தொகுதி டைனமிக்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியுங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு என்னை பற்றி ஆதரவாளர்கள் என்னை பத்தி வெளியில பேசும்போது நான் தான் நெக்ஸ்ட் சிஎம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் இது மாதிரிலாம் முதல்ல எக்ஸாகரேட் பண்ணி பேசாதீங்க பேச நிறுத்துங்கன்றாரு. உங்களதான் குறிப்பிட்டு சொல்றாரா? உங்களை தமிழர் மணியன் போன்றதா சொல்றாரா? அடுத்த முதலமைச்சர் நாற்காலியில் ரஜினிகாந்த் அவர்கள் அமர வைப்பேன் சொல்லியிருக்கிறார். ஆமா முதல்வர் பதவியில் அமர்ந்தாதான் மாற்றம் வருங்கிற அந்த கருத்து எல்லாம் சொல்லும் போது அப்படிதான் சொல்லி ஆகணும். இப்ப ஒரு புது கான்செப்ட் சொல்றாரு அவரு. இப்ப அவர் மாறி ஆகணும். இல்ல அவர் மாறணும் அவசியம் இல்லைங்க. அவர் அவருடைய கருத்து சொல்றாருங்க. அதாவது எல்லாருமே நாங்க திரும்ப அடிப்படையான கதவி ஏன் நான் திரும்ப சொல்ல மக்கள் கேட்கிற கேள்விதான் நீங்க ஏன் என்ன மாற்றத்தை நீங்க கொண்டு வர போறீங்க என்ன டிஃபரன்ஸ் மத்தவங்களும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் மத்தவங்க கேக்குறாங்க பதிலா இந்த கேள்விக்கான பதிலே தான் நான் ஒன்னு சொல்றேன். தமிழர் மணி சொல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சொல்றாங்க. என்னன்னா அந்த அந்த இடத்துல வந்து உட்காந்து அவர் பொறுப்பு கொடுத்தாதான் மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிற ரஜினி மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக சொல்லப்படுகிற வார்த்தையை தான். முதல்வர் பதவிங்கிறதும் கட்சி தலைவர் பதவிங்கிறதும் பெரிய விஷயம் கிடையாது. இது ஒரு பொறுப்பு உள்ள பதவி அவ்வளவுதான். ரஜினியோட கருத்துக்களை வந்து பல பேர் பல விதமா பார்த்தாங்க. நீங்க கூட உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாவும் சொல்லியிருக்கீங்க பல மேடைகள்ல. நீங்களே இந்த விவாதத்திலையும் பதிவு பண்ணியிருந்தீங்க. சீமான் வந்து தொடர்ந்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தாருன்னு அவர் வந்து ரஜினியுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் வரவேற்கிற விஷயத்த நீங்க எப்படி ஒரு ரசிகர் ரஜினி ரசிக்க எப்படி பாக்குறீங்க? அவர் எதிர்க்கிறேன் என்ன சொன்ன மாதிரி என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரோ அதே மாதிரிதான் வரவேற்குன்னு சொல்லும்போது ரியாக்ஷன் அது எல்லாருமே வந்து ஒரு அவங்க வந்து ஒரு எதிர்க்க வராங்கன்னா அதுல ஒரு ஏதாவது அரசியல் ஆதாயம் இருக்கு. ஏன் தெரியுமா இதை நான் இந்த கேள்வி நான் கேட்கறேன். அவர் ஒவ்வொரு மடியிலும் பேசினதை வந்து நம்ம குறிப்புகள் பாக்குறோம். என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சு உங்களால முடியாது 230 தகுதி உங்களால போக முடியாது உங்க மேல அன்பு பேரன்பு கொண்டவனா நான் உங்களோட தம்பியா சொல்றேன் நீங்க வராதிங்கன்னாரு. சிஎம் ஆகக்கூடாதுன்னாரு உங்களை ஆக விடமாட்டோம் அப்படின்னாரு. இப்ப அவர் சொன்னதெல்லாம் அவர் பண்ற மாதிரியே இங்க இருக்கு. முக்கியமான விஷயம் தான் சொல்றேன். மற்ற கட்சியும் வரவேற்க சொல்லணும் போய் என்ன சொல்லணும்னா ரஜினி அவர்களே நீங்க வந்து நான் அந்த மாதிரியான சிஎம் கேண்டிடேட் ஏன் கட்சியில இருக்கா நான் சொல்லியிருக்காரு. அவர் சொல்றாரு என்னுடைய கட்சியில நீங்க சொல்வதை போல தன்னம்பிக்கையுடைய உறுதியுள்ள நேர்மையான இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் அடையாளம் காட்டுங்க செய்தி செல்படி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சீமான் பண்ண எல்லா கட்சியிலும் சொல்லணும்னா ரஜினி எதிர்பார்க்க நாங்களும் எதிர்பார்க்கிறோம். எல்லா கட்சியிலும் வந்து எங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற திறமை தகுதி எல்லாம் இருக்குது எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க ரஜினி அவர்களே அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டோம். இப்படி சொன்னாலே எழுச்சிக்கான ஆரம்பமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ரஜினி சொன்ன அந்த எழுச்சியை வந்து சீமான் தொடங்கி வச்சாருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அப்படி நான் சொல்ல சார். சீமானுடைய அறிக்கை வந்து ஒரு சம்பிரதாய அறிக்கை தான். ஆனா நீங்க வரவேற்கிறீங்க அத நான் எல்லா சீமான் மட்டும் இல்ல சம் எக்ஸ்ஒய் பார்ட்டிஸ் வந்தா கூட வரவேற்கிறோம். சரி அவங்க வந்து ஒரு அவங்க முதல்ல ஏன் வரவேற்கணும்னு வச்சுங்களா ஒரு தன்னம்பிக்கையும் சொல்றாங்க பாத்தீங்களா எங்களால் அதை முடியும் ரஜினி அவர்களே நீங்கள் எங்களை ஆதரிங்கள் நீங்கள் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களும் எங்கள் கட்சியில் இருக்குங்கிறத சொல்கிறாங்களா அந்த விஷயத்துக்கு நம்ம ஆதரிக்கணும். ஓகே இந்த மாதிரி பல கட்சிகள் வரணும். முதல்ல செகண்டரி லெவல் பிளேயர்ஸ் தான் வருவாங்க. சின்ன கட்சிகள் வந்து சொல்கிறதுல என்ன தயக்கம் இருக்குதுங்க? இது ஒரு நல்ல விஷயம் தானே. இது ஒரு மக்களுக்கு எதிரான விஷயம் கிடையாது நல்ல விஷயம் அப்படிங்கும்போது வந்து சொல்லி கமிட் பண்ணி சொல்லலாம். பெரிய கட்சிகள் வரதுக்கு யோசிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அந்த கட்சி பதவியில் வந்து இறங்கி வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் கட்சி பதவியில் நம்பி தான் அவங்களுடைய உயிரோட்டமே இருக்கு. இப்போ இன்னைக்கு ஆளுமையான தலைவர்கள் யாரும் இல்லை. அவங்களுக்கு வந்து கட்சி தான் பிரதானம். அவர் சொன்ன மாதிரி 70-80% முன்னாடி ஆளுமைகளுக்காக போட்ட ஓட்டு வந்து நீ கட்சி அந்த கட்சியை நம்பி தான் ரெண்டு கட்சி அமைப்பை நம்பி தான் இருக்குங்க போது அவங்க இவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்க. ஆனா இந்த மாற்றத்தை வந்து சின்ன சின்ன கட்சிகள் ஆரம்பிக்கும் போது ஒரு அடுத்தடுத்த அலையா போகும். இறுதியாக ஒரு கேள்வி, 2021 மே மாதம் சட்டமன்ற தேர்தல் எப்போது கட்சி ஆரம்பிப்பார் ரஜினி? அவர் சொன்ன அதே அந்த 31/12/2021 சொல்கிறார். 2021 செப்டம்பர் தேர்தலில் ரஜினியோட கட்சியும் இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பித்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே அவருடைய கட்சி கண்டிப்பாக அவர் கட்சி ஆரம்பிப்பார். கண்டிப்பாக கட்சி இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வரப்போகிற கட்சி வந்து இன்னைக்கு இப்போ இருக்கிற கட்சிகளில் ஒரு 10 11 11 இருந்திருந்தால்
அதை யாருமே வரவேற்க மாட்டார்கள். அது ஒரு புதுவிதமான கட்சியாகத்தான் இருக்க வேண்டும், இருக்கும். இப்போ வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ஒரு புரட்சி, ஒரு எழுச்சி எதிர்பார்த்து ரஜினியோட அரசியல் வருகை எதிர்பார்க்கலாம். முன்னாடியே புரட்சி எழுச்சியெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிடும். ரொம்ப நன்றி ராம்கி, பலவிதமான கேள்விகளுக்கு தொடர்ந்து உங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய அரங்கத்துக்கு வருகையும் கருத்தையும் பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பெருதினம் பிரதிகள் நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.